ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், டெல்லி சப்பார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் இருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நவ் அவைபிளாக இருக்குது. எப்போ இருந்து அது அவைபிளாக இருக்குது அப்படி என்றால், 13/2/2024 இருந்தே அவைபிளாக இருக்குது. பட் இப்போ தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துக்கிட்டு சாரி கைஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், எந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் இந்த டிஎஸ்எஸ்எஸ்பியில் இருந்து தான். அந்த வீடியோவில் வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனால், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத பற்றி தான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கனால், அதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, மீன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை போஸ்ட்டு, என்ன பேட்டர்னு, ஓகே இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்டு ரொம்ப முக்கியமானது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்ல போகிறேன். ஓகே, ஹலோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னேன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் ஐக்கானே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வரும். ஓகே ஓகே கைஸ், இப்போது அப்ளிகேஷன் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், 13/2/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முடிய போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 13/3/2024 வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் முடிய போகுது. மீன்ஸ் அடுத்த மாதம் 13ஆம் தேதியோடு வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்துட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு எத்தனை போஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், 318 போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும், ஆக்சுவலி இது வந்து டெல்லி ஃபார்மசிஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு அலவுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத இந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க சே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் வந்துட்டு கீழே போகும்போது வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட்டு, எவ்வளோ போஸ்ட்டு, எவ்வளோ கேட்டகரி வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட்டு 96 சீட் வந்துட்டு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு இருக்குது. டோட்டல் சீட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 318 சீட்டு, அதாவது இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி. அதாவது பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எம்ஆர்பி வீடியோ நிறையா பார்த்துருப்பீங்க. பேக்லாக் வேகன்சி அப்படின்றது போன வருஷம் ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய வேகன்சி தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த வருஷம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், இப்போது இந்த வருஷம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் 20 போஸ்ட் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 பேர் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 20 வேகன்சி வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு என்னவா போகும் அப்படின்னு சொன்னால் பேக்லாக்கன்சியாக வந்துட்டு என்ன பேக்லாக் வேகன்சிக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் போகும் அப்படின்றத வந்து என்ன பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபார்மசிஸ்டாக இருப்பீங்க அண்டு நர்சிங்காக இருப்பீங்க. நர்சிங்க்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நர்சிங்க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால், மொத்தம் 1507 போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கனால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு என்னென்னலாம் வேகன்சி மீன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போது போஸ்ட் கோடு வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 1/24. ஓகே, இங்கே போஸ்ட் கோடு வந்துட்டு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், 1/24 அப்படின்றது வந்துக்கிட்டு பின்னுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. ஃபார்மசிஸ்ட்டு அண்டு டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகே, இங்கே அன்ரிசர்வ்டு கேட்டகரி 96. அடுத்து இங்கே ஏன் வந்து கிரீன் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியமானது, த செலக்டட் கேண்டிடேட் ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்டு இன் தி டெல்லி ஃபார்மசி கவுன்சில் வித்தின் 6 மந்த்ஸ் ஆஃப் ஜாயினிங். அதாவது நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால், டெல்லி ஃபார்மசி கவுன்சிலில் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க. அண்டு பே ஸ்கேல் எவ்வளோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால்,
29,200 92,300 வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நர்ஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா டீடெயில்ஸும் வந்துட்டு இருக்கு. ஓகே, இங்க யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் நல்லா கவனிச்சுங்க. பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி பி ஃபார்ம் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் அண்டு இங்க ஆர் ஈக்குவலண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப டிப்ளமோ வந்துட்டு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா ஆர் ஈக்குவல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் நான் மென்ஷன் பண்றேன் சம் அதர் பர்சன்ட்ட கேட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் இதுல டீடெயில்ஸ் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க, நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டு மார்க் பண்ணி வச்சிருப்பேன், அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்து இங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் தான், ரொம்ப பெரிய காசுலாம் கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். இங்கே ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பேன், போஸ்ட் கோடு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1/24. இங்கே 1/24 கிடையாது, அப்போ இந்த பேட்டர்ன் கிடையாது நமக்கு. 3/24, 3/24. ஓகே, இங்கேயும் கிடையாது. இங்கே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா 1/24 வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொன்னால் அப்படின்னு நமக்கு வந்துட்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டயர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு மொத்தம் வந்து 2 hours எக்ஸாம், 200 questions, 200 marks. ஓகே, கிராண்ட் டோட்டல் வந்துட்டு 200 தான். செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 2 இருக்கு. செக்ஷன் ஏல வந்துட்டு 20 marks ஈச், அடுத்து வந்துட்டு 100 marks வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 100 marks அப்படின்றது வந்துட்டு இங்கே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இந்த 20 mark ஈச் அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரி வெதரில் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை அவங்க. ஓகே, அது வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனபிலிட்டி, அர்த்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் எபிலிட்டி, டெஸ்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிகென்ஷன், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன், அது ரிலேட்டடாக வந்துட்டு எந்த பார்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஏ வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் டஸ் இட் மீன், அதாவது ஒன் டயர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள். இந்த க்ரீன் கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபார் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் போஸ்ட் கோர்ஸ் த மேண்டேட்டரி மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி இன் Section B, which is domain specific. There will not be any minimum qualifying marks in Section A. However, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டு இருக்குது, இதை வந்து செக்ஷன் ஏ அப்படின்றது குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படி எதுவும் கிடையாது. ஹவவர் கம்பைன்டு அக்ரிகேட் மார்க்ஸ் ஆஃப் போத் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி வில் பி ரெக்கார்டு ஃபார் ப்ரிப்பேரிங் தி ஃபைனல் மெரிட் லிஸ்ட். அதாவது நீங்கள் ஏல இருக்கக்கூடிய மார்க்கும் பியில் இருக்கக்கூடிய மார்க்கையும் சேர்த்து வச்சு வரக்கூடிய மார்க்கு தான் வச்சு தான் நமக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் போடுவாங்களாம். யாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டயர் ஒன்னாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிங்களா. அண்டு நெகட்டிவ் மார்க் வில் பி அப்ளிகபிள் அண்ட் டிடக்ஷன் ஆஃப் 0.25 marks. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு 0.25 mark இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க. அண்டு வேற மோட் ஆஃப் செலெக்ஷன் அது வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, அண்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன், ஓபிசி அவுட் சைட் கேண்டிடேட்ஸ். அவுட் சைடு அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதாவது டெல்லியை தவிர வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவங்களை ஓபிசி அவுட் சைட் கேண்டிடேட்ஸ் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அண்ட் தே மஸ்ட் அப்ளை அண்டர் யூஆர் கேட்டகரி. வெளியிருந்து வரக்கூடியவங்க எந்த கேட்டகரி கீழே தான் வந்துட்டு அப்ளை பண்ணணுமா, அன்ரிசர்வ்டு கேட்டகரி கீழே மட்டும்தான் வந்துக்கிட்டு அப்ளை பண்ணுவாங்களாம், அப்ளை பண்ணணுமா. ஸோ அப்போ வந்துக்கிட்டு நம்மளுடைய ஸ்டேட்டும் வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே வந்துக்கிட்டு கூகுள் போங்க, கூகுளில் போய் DSSBonline.nice.in அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வெப்சைட் வரும், அங்க வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்துட்டு போஸ்டர்ஸ் ஆர் அவைபிள் ஹியர், ஃபர்ஸ்ட் கிளிக் ஹர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஹியர் தென் ஆட்டோமேட்டிக்கலி சம் எரர் இஸ் அக்கர் வெயிட் மினிட்ஸ் DSSBonline.nice.in தென் யூ கேன் கெட் லைக் திஸ் தென் கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி யூ கெட் தீஸ் திங்ஸ். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட் அண்டு ரீஎண்டர் நேம் ஆஃப் அப்ளிகன்
அண்டு டேட் ஆஃப் பர்த் அண்டு ரீ என்ட டேட் ஆஃப் பர்த் என்ரோல் ரோல் நம்பர் ஆஃப் கிளாஸ் 10 எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால் கெட் ஓடிபி எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மீ ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் டைம் தான் வந்துக்கிட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும். மீதி எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நீங்களே வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் ஃபில் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அண்ட் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்டு ஃபார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்கவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிடுங்க. கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.